திருச்சி திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் நடைபெற்ற திமுகவின் ஓராண்டு சாதனை பொதுக்கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி ஆற்றிய உரை. ஒட்டுமொத்தமாக சொல்லுங்கள் என்று சொன்னால் மொத்தமுடன் கடைகிறவர்களுடைய அன்பு உடன் பிறப்புகளாக அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இந்த பொறுப்பில் இருக்கின்றேன், அந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் ஒரு தொண்டனாக இருக்கிறேன் என்பதை பொறுமையாக பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய அன்பான வேண்டுகோள், இங்கே அமர்ந்திருக்கின்ற உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற இவர்கள் இனி எங்கு பேசினாலும் திராவிட சிங்கங்கள் கொடுக்கின்ற இந்த கூட்டத்திலே ஆட்டுக்குட்டிகளை பற்றி நாம் பேச வேண்டாம் என்கின்ற அந்த வேண்டுகோளை வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்றைக்கு நாம் செல்ல வேண்டிய பயணம் வெகு தொலைவில் இருக்கின்றது. ஆனால் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய பயணம் மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு வருட சாதனை என்று சொல்லும் பொழுது இங்கே பேசியவர்கள் அனைவருமே பல சாதனைகள் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னாலும் இங்கே கூடியிருக்கின்ற மக்களின் சார்பாக மாண்பு முதலமைச்சர்களுக்கு நான் செலுத்துகின்ற நன்றி என்பது இல்லம் தேடி கல்வியை தந்த முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, மக்களை தேடி மருத்துவம் தந்த எங்களது மாண்புமிகு முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றி, இன்னுயிர் காக்கும் நம்மை காக்கும் 48 என்கின்ற உன்னதமான திட்டத்தை வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றி, அண்ணல் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றி, தந்தை பெரியாரனுடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமறிஞர் கலைஞர் அவருடைய பிறந்த நாளை அரசு விழாவாக அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது கொரோனா காலத்தில் அன்றைக்கு இருந்த அந்த அரசாங்கத்திடம் அவர் வைத்த வேண்டுகோள் என்பது கொரோனா காலத்திலே பொருளாதாரம் ரீதியாக இன்றைக்கு பல இழப்புகளை நம்முடைய மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள், ஒவ்வொருவருக்கும் நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நீங்கள் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார்கள். அன்றைக்கிருந்த முதலமைச்சர் சொன்னார், எதிர்கட்சியாக இருந்துவிட்டு நீங்கள் வாய்ப்பு வந்தது எதை வேண்டுமென்றாலும் பேசிவிடலாம் என்று நினைக்காதீர்கள், இருக்கின்ற நிதி சுமையிலே எங்களால் 1000 ரூபாய் தான் வழங்க முடியும், ஆகவே 1000 ரூபாய் தான் நாங்கள் வழங்குவோம் என்று சொன்னார்கள். நமது மாண்பு முதலமைச்சர்கள் அந்த எதிர்கட்சியாக இருந்தபோது அழுத்திக்கல, அவர் சொன்னது உண்மையே உண்டா, நீங்க 1000 ரூபாய் வழங்குங்க, எப்படியும் மக்கள் இந்த முறையல இனிமேல் எப்பொழுதும் அது எங்கள் பக்கம்தான், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரதான் போகின்றது, மீதம் இருக்கின்ற 4000 ரூபாய் நான் வழங்குவேன் என்று சொன்னவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். ஆட்சிக்கு வந்தோம், நிதிநிலை ஒன்றும் நம்முடைய ரத்தன கம்பளம் போட்டு விரித்து அழைக்கவில்லை, 5.75 லட்சம் கோடி ரூபாய் கடனாக வைத்து விட்டுதான் அவர்கள் சென்றார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருடைய தலையிலும் 70,000 75,000 ரூபாய் வரைக்கும் கடனை வச்சுட்டு தான் அந்த அரசாங்கம் போச்சு. ஆனால் வாக்குறுதி கொடுத்தது யார்? முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய தவ புதல்வர். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், சொல்லாததையும் செய்து காட்டும் என்று ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியாக 4000 மட்டும் அல்லாமல் சொல்லாத வாக்குறுதியாக 13 வகையான மளிகை பொருட்களை வழங்கியவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், அவருக்கு எனது நன்றிகள். பேசியவர்களாம் சொன்னார்கள், பெண்களுடைய உரிமைக்காக இந்த அரசாங்கம், இந்த அரசாங்கமே பெண்களுக்கான அரசாங்கம் தான், அவர் போட்ட முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா இலவச பேருந்து வைக்கதான் முதல் கையெழுத்து அவர் போட்டாங்க. அப்படிப்பட்ட பெண்ணுடைய உரிமையை காக்க வேண்டும். இங்க பேசுறதுன்னு சொன்னதுப்ப திராவிட மாடல், திராவிட மாடல் எல்லாருமே சொல்லணும். ஏன் இந்த திராவிட மாடல் இன்னைக்கு உயர்த்தி பிடிக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்திருக்கின்றது? திராவிட மாடல் என்றால் என்ன? மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொல்கிறார், திராவிட மாடல் என்று சொன்னால் சுயமரியாதை, திராவிட மாடல் என்று சொன்னால் சமத்துவம், திராவிட மாடல் என்று சொன்னால் சமூக நீதி, திராவிட மாடல் என்று சொன்னால் சுயாட்சி, திராவிட மாடல் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக போராடுவதுதான் திராவிட மாடல் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர். வகுத்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தையும் பாருங்கள்,
1928 தந்தை பெரியாரவர்கள் செங்கல்பட்டிலே சுயமரியாதை மாநாட்டை நடத்தி காட்டினார். அந்த மாநாட்டில் தான் அவர் முதல் முதலாக பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய புரட்சிகரமான அறிவிப்பை அன்றைக்கு அவர் வெளியிட்டார். அது அவர் அண்ணன் அம்பேத்கர் போன்றவர்களால் இது போன்ற புரட்சிகரமான திட்டங்களை அறிவிக்க முடியும். 1956 இந்து வாரிசுதார சட்டத்தின் மூலமாக அந்த சட்டத்தை முழுமையாக நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னாலும், தனி மனித ஒரு ஆணினுடைய சொத்திலிருந்து அந்த பெண்ணுக்கு நாம் சொத்திலே சமபங்கு வழங்கலாம், ஆனால் பரம்பரை சொத்திலிருந்து வழங்க முடியாது என்ற ஒரு சிக்கல்கள் தான் இருந்தது. அதை 1989 முத்தமிழ் கலைஞரவர்கள் சட்டம் மூலமாக பெண்களுக்கும் பரம்பரை சொத்திலே சம உரிமை உண்டு என்பதை நிறைவேற்றி தந்ததுதான் மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி. இன்னைக்கு அதுதான் நம்முடைய அன்பு சகோதரர் எழுதின அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இன்றைக்கு இந்த வீட்டு வசதி வாரியம் மூலமாக இந்த வீடுகள்லாம் வழங்கப்படுகிறது அல்லவா, முன்னாடி எல்லாம் அது யார் வேணா யார் பேரானா நீங்க பதிவு செஞ்சுக்கலாம், ஆனால் பெண்களுக்கு சொத்தின் சம உரிமை என்கின்ற அந்த நீச்சியின் அடையாளமாக இன்றைக்கு மாநில முதலமைச்சர் அவர் அறிவிக்கிறார். போறவர்கள் பேரெல்லாம் இந்த மேட்டை நீங்க பதிவு செய்யக்கூடாது, அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பெண் யார் மனைவி யாரோ அவருடைய பேரில் தான் அந்த வீட்டு வசதிக்கான அந்த பத்திர பதிவு நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது இது திராவிட மாடல் ஆட்சி. இன்றைக்கு எவ்வளவோ திட்டங்களை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம், இங்க பேசுறவங்க நிறைய பேசிட்டாங்க, இங்க இருக்கின்ற நீங்களும் இன்றைக்கு பல திட்டங்களை நீங்கள் உணவு பூர்வமாக அழிகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது துறையின் அமைச்சர் இந்த முறையில எங்களது இல்லம் தேடி கல்வியை பற்றி நான் சொல்லியாக வேண்டும். 2021 ஜனவரி மாதம் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில வந்து ஒரு அமைப்பின் சார்ந்தாக இன்னொரு அமைப்பை சார்ந்திருக்கின்ற மாணவர்களும் தாக்கப்படுகிறார்கள். அன்னைக்கு நாம் எதிர்கட்சியை சார்ந்தவங்க, நாங்கள் நமது இளைஞனியுடைய செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளிக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்றைக்கு இளைஞனி செயலாளர் என்னும்போது அவர் சொல்றார், நாம் டெல்லிக்கு போக வேண்டும், டெல்லியில் இருக்கின்ற தாக்கப்பட்ட அந்த மாணவர்களுக்கு நாம் அறிவுரை சொல்ல வேண்டும், உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார். நமது மாணவனுடைய செயலாளர் நம்முடைய அன்பு சகோதரர் சிவிஎம்பி எழுதரசன் அவர்கள் உடனடியாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் டெல்லிக்கு செல்கிறோம். டெல்லிக்கு செல்வது எங்களுக்கு பாதையெல்லாம் தெரியல, எப்படி போகணும் இந்த யூனிவர்சிட்டிக்கெல்லாம் தெரியல, நாங்கள் போற பக்கம்தான் எதற்காக வலிக்கணும் என்பதை உணர்ந்து அந்த டெல்லியில் இருக்கின்ற அந்த காவல்துறை எங்களை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறார்கள். முத்தமிழ் கலைஞரோட பேரப்பிள்ளை அல்லவா, நம்முடைய மாணவன் முதலமைச்சருடைய வீரப்பிள்ளை அல்லவா, அவர் ஒரு வழி சொல்ற இந்த வழியில் நீங்க விடுங்க, என்ன தடுத்தாலும் பார்க்கலாம், உள்ள போகலாம் என்று அதை மீறி கொண்டு உள்ளே செல்கிறோம். உள்ளே சென்று அங்க இருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் அவர் அறிவுரை சொல்லுகிறார், ஆறுதல்களை சொல்லுகிறார், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கவலைப்படுவாரு, தமிழ்நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் இந்த நான் இருக்கின்றேன் என்று அந்த தைரியத்தை சொல்லிவிட்டு வருகிறார். இந்த ஏப்ரல் மாதம் அதே டெல்லிக்கு நாங்கள் செல்கிறோம். முதலமைச்சர் தொலைபேசியை தொடர்பு கொண்டு சொல்றது உண்மையம்தான், டெல்லியினுடைய முதலமைச்சர் வருவார், அவரை வரவேற்று அமர வைத்து நீ அவருடன் உரையாற்றிக் கொண்டது என்று சொல்கின்றார். இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு, எங்கே இருந்த இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலே எந்த இடத்தில் அதை அமர வைக்கிறார், அவரை அமர வைத்து நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர் வருகிறார்கள். மணிஷ் சிசோடியா அங்கே இருக்கின்ற துணை முதலமைச்சர், அவர் தான் அங்கே கல்வித்துறை அமைச்சராகவும் இருக்கின்றார், அவரோடு உட்கார்ந்து நாங்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் அவர்களுடைய கல்வி முறையை பற்றி எங்களிடம் விளக்குகிறார்கள், ஒரு காணொலியின் மூலமாக அதை விளக்குகிறார்கள். அதை விளக்கி முடித்த பிறகு மாண்பு முதலமைச்சர்கள் என் பக்கம் திரும்பி தன்னுடைய பஞ்சாடையின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று சொல் என்று சொல்கிறார். உடனடியே நான் முதலமைச்சருடைய மாணவனாக உடனடியாக வரிசையாக ஒவ்வொன்றையும் நாங்கள் எடுத்து சொல்ல ஆரம்பிக்கின்றேன். அப்பொழுது அந்த இல்லம் தேடி கல்வி, எஜுகேஷன் அட் டோர் ஸ்டெப் என்று சொல்கிற மூலம் இல்லம் தேடி கல்வியை பற்றி நான் விளக்கமாக சொல்லும்பொழுது, அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் அதே போன்று மணிஷ் சிசோடியா அவர்களும் தங்களுடைய புருவத்தை உயர்த்தி பார்க்கிறார்கள், எப்படி உங்களால் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை நினைத்து பார்க்க முடிகிறது என்று அவர்கள் சொன்னார்கள். அப்போது நான் பெருமையோடு சொன்னேன், எங்களுடைய தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு தலைவர், சமுதாயத்தை நன்கு அறிந்த ஒரு முதல்வர், எங்களுடைய கல்வி முறையை பற்றி நன்கு அறிந்த ஒரு முதல்வர், எங்களுடைய கலாச்சாரத்தை பற்றி நன்கு அறிந்த ஒரு முதல்வர், ஒரு தமிழனால் தான் இது போன்ற ஒரு உன்னதமான திட்டத்தை உருவாக்க முடியும், அப்படிப்பட்ட தமிழன் தான் எங்களுடைய மாநில முதலமைச்சர் என்று சொன்னபோது அவ்வளவு பெருமையாக சொன்னார்கள், நாங்கள் மிக விரைவில் தமிழ்நாட்டுக்கு வருகின்றோம், இந்த இல்லம் தேடி கல்வியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2021 ஜனவரி மாதம் எங்களுக்கு அனுமதியே அளிக்காத அந்த அரசாங்கம் இன்றைக்கு உட்கார்ந்து பேசும்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பெருமையை பற்றியும் நம்முடைய முதலமைச்சருடைய பெருமையை பற்றியும் அனுமதி மறுக்கப்பட்ட இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமுடைய வாயால் அதை கேட்கின்ற அந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி.
ஒரு பான சோத்துக்கு ஒரு சோது பதம் என்கின்ற வகையில் இந்த ஒரு திட்டத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு நாம் மாண்பு முதலமைச்சர்கள் செயல்படுத்த காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டிய அந்த கட்டாயம் நம் அனைவருக்கும் இருக்கின்றது. இது போன்ற விளக்க கூட்டங்கள் 234 தொகுதியில் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். மாண்பு முதலமைச்சர் மீது நீங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை இன்னும் அதிகமாக இருக்கின்றது. அதாவது முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே எழுந்திருந்து பேசும் பொழுதெல்லாம் சொல்வார், இது எனது ஆட்சி அல்ல, இது நமது ஆட்சி என்று இன்றைக்கு அதிமுகவை சார்ந்திருக்கும் அரவணைக்கின்ற ஒரு முதலமைச்சராக இன்னைக்கு மாண்பு முதலமைச்சர் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்தும் விதமாக உங்களுடைய அந்த ஆதரவு என்பது இனி அவர் கொண்டு வருகின்ற எந்த திட்டமாக இருந்தாலும் உங்க அந்த ஆதரவு இருக்க வேண்டும். சமீபத்தில் நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது ஒரு நெறிமுறையாளரிடம் அந்த இன்டர்வியூல சொல்றார். அந்த இன்டர்வியூல அந்த கேள்வி கேட்கின்றார், அவர் சொல்றார், இந்த தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அறிவுரை என்ன என்று கேட்கின்றார். அதுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் தோல்ல கையை பிடிச்சிக்கிட்டே அவர் ரொம்ப அழகாக சொல்றார், நமக்கு ஒற்றுமை தேவை, நமக்கு இனப்பற்று தேவை, நமக்கு மொழிப்பற்று தேவை என்று சொல்கின்றார். ஆக அந்த வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தும் விதமாக உங்களுடைய ஆதரவை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வழங்க வேண்டும். பிரிவினைவாதம் எவ்வளவோ வரும் போகும், ஆனால் தமிழ்தாசன் பேசும்போது நீங்க பாங்கு வாசிக்கும் போது நின்று பார்த்தீங்களா, இதுதான் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடுக்குதான் நாம் நம்முடைய நன்றியை செலுத்தும் விதமாக மாண்பு முதலமைச்சருடைய வழியில் தொடர்ந்து நாம் பயணிப்போம். இந்த பகுதியுடைய வளர்ச்சி என்பது எத்தனை சாதனைகள் சொன்னாலும் இங்கே இருக்கின்ற மக்கள் நீங்கள் கேட்கிற ஒன்றே ஒன்றா, எங்களுக்கு தேவை அடிப்படை வசதிகள், சாலைகள் நன்றாக இருக்க வேண்டும், இங்கே இருக்கின்ற குடிக்கின்ற தண்ணீர் நல்ல தண்ணீராக இருக்க வேண்டும், எங்களுடைய இந்த பாதாள சாக்கடை திட்டங்கள்லாம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லும்போது இங்கே நம்முடைய உரையாற்றியாக சென்றிருக்கின்ற நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் சொன்னதுதான், இனி இந்த திருச்சி என்பது எப்படி சென்னை வளர்ந்திருக்கின்றதோ அதுக்கு அடுத்தபடியாக திருச்சி மாவட்டம் வளரும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுடைய ஆதரவை முழுமையாக நீங்கள் தொடர்ந்து இங்கே நம்முடைய ஆட்சிக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமையுடைய நன்றியை தெரிவித்து உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.